பிரபாகரன் அவர்களை வந்து இதே மாதிரி தான் பண்ணாங்க, தமிழ் மக்களை பண்ண மாதிரி தான் பிரபாகரன் அவர்களை வந்து கொலை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதனால தான் இப்போ வந்து இலங்கை வந்து இப்படி பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னு எடுத்துக்கிறேன் தெரியல. அது இல்லாமல் வந்து பிரபாகரன் அவர்கள் வந்து இன்னும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க, அவரும் வருவார் அப்படின்ற மாதிரியும் சில பேர் பேசுகிறாங்க. இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பிரபாகரன் என்ன சொன்னார்னா, அங்கே உள்ள தமிழ் மக்களுக்குள்ள உரிமையை கேட்டார், தமிழ் மக்களுக்கு ஒரு தனி மாநிலம் கொடுங்க, மரியாதையாக கண்ணியமாக நடத்துங்கன்னு சொன்னார். ஒழிய அந்த நாட்டை வந்து கெடுக்கிற மாதிரி சூழ்நிலை அவர் எதுவுமே கேட்கலை. அந்த தமிழ் மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு இனவெறி தாக்குதல் நடத்ததுனால தான் போர் வந்துச்சு. இன்றைக்கி வந்து அங்கே உள்ள சிங்கள மக்களே என்ன சொல்கிறாங்க, பிரபாகரன் இருந்திருந்தார்னா இப்போ இந்த நாடு நல்லா இருந்திருக்குமே, அவரோட எல்லாரையும் நல்லா வழிநடத்திருப்பாருன்னு சொல்லி பிரபாகரனை போராட்டக்கூடிய அளவில் சிங்கள மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் வந்து அந்த சிங்களர் அந்த பௌத்த பிட்சுகள் என்பது மகா வம்சம்னு தங்களை சொல்லிக்கிறாங்க. அந்த மகா வம்சம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நூலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதை வந்து அது இப்போ இது இந்துக்களுக்கு வந்து மகாபாரதம் மாதிரி, கிறிஸ்தவங்களுக்கு வந்து ஒரு பைபிள் மாதிரி, இஸ்லாமியர்களுக்கு குரான் இருக்கிற மாதிரி அங்கே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு மகா வம்சம்னு சொல்லி ஒரு புத்தகத்தை ஏற்படுத்தி அந்த புத்தகத்தில் வந்து ஒரு சாப்டரே சேர்த்துருக்காங்க. அந்த சாப்டரில் வந்து இந்த ராஜபக்சேகளை வந்து அந்த நாட்டை காக்க வந்த ஒரு பெரிய மகான்கள் மாதிரியே சேர்த்துருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து நாட்டை ஒரு மத வெறியான நாடாக கொண்டு போனதோடைய விளைவு தான் வந்து இப்படி ஆயிருக்க ஒழிய, நிச்சயமாக வந்து பிரபாகரன் வந்து அந்த நாட்டை கெடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் அவர் செய்யலை. பிரபாகரன் இப்போ இருக்கிறார்னு சொல்கிறது அது உண்மை இல்லை, கிட்டத்தட்ட பிரபாகரன் வந்து மறைஞ்சிருக்காரு. ஒருவேளை இருந்திருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இலங்கையில் உள்ள மக்கள்லாம் வந்து ரொம்ப வேதனை. ஒருவேளை அவருடைய ஆதரவாளர்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கற்பனையாக அவர் திரும்பி வந்தால் எப்படி சார் இருக்கும்? அதற்கான வாய்ப்புலாம் இல்லை, இருக்கிறத இல்லை. இந்த சூழ்நிலையில் அவர் வந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உலகமே இலங்கை மக்களே ஆரவாரம் பண்ணி அவரை வந்து அந்த நாட்டுடைய அதிபராக்கிடுவாங்க. இதுதான் நடக்கும். ஆனால் நிச்சயமாக பிரபாகரன் இல்லை, அவர் வந்து மறைஞ்சிட்டார். பிரபாகரனுடைய கொள்கையில் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் எல்லாரும், அதாவது சிங்கள மக்களும் ஆதரிக்கிற அளவுக்கு தான் அவர் வந்து செஞ்சுருக்காருங்கிறது இப்போ தெரிய வருது. இப்போ மக்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, துவேஷம் இல்லாத இந்து முஸ்லீம்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லா மக்களும் இலங்கை மக்களாக வாழணும், கண்ணியமாக வாழணுங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதுக்கு எதிர்வினையாக ஆட்சி செய்துக்கிட்டு இருந்த இந்த ராஜபக்ஷ குடும்பங்கள் ஆட்சியை விட்டு அகலன்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரிய விஷயம் இல்லை. அவங்க ஆட்சியை விட்டு அகன்றுட்டாலே மிக கூடிய விரைவில் இலங்கை வந்து சிறப்பாக மாறிடும். சார், இப்போ இலங்கைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறையா உதவிகள் பண்ணுறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம இந்தியாவுடைய தன்மை என்னென்னா, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது. அதில் ஒருபடி மேலே தான் நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாட்டை இப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரும்பாலான மக்கள், நம்ம தமிழ் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இலங்கை நாடு, அதிகமான தமிழ் மக்கள் இருக்காங்க. தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் மொதல் பசியில் வாடுறாங்கல்ல, அந்த பசியில் வாடுறவங்களுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் உதவணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, டன் கணக்கில் அரிசிகளையும் குழந்தைகளுக்கு உள்ள பால் பவுடர்களையும் மருந்து பொருட்களையும் அங்கே பாருங்கள். இலங்கையில் வந்து எந்த மருந்துமே இல்லை, மயக்க மருந்து இல்லை, மயக்க மருந்து இல்லாதனால ஆப்ரேஷன் பண்ண முடியல, ரொம்ப பேர் வந்து மருத்துவ உதவி மாத்திரை மருந்து இல்லாமல் சாகுறாங்க. அதெல்லாம் நிலைமை மாறி போய் போது தாகத்துக்கு தண்ணி இல்லை, பசிக்கு சோறு இல்லைங்கிற நிலைமைக்கு மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க இந்த ராஜபக்சே குடும்பங்கிறது தான் வேதனையான விஷயமா இருக்குது. இப்போ உலகமே வந்து இலங்கையை பார்த்து பரிதாபப்படுறாங்க. பரிதாபப்படுறாங்கன்னா அதுக்கு உதவி செய்யணும்னா என்ன செய்யணும், முத வந்து அங்கே இருக்கிற அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் இந்த கோத்தபய ராஜபக்சே, மஹிந்த ராஜபக்சே, ஃபசில் ராஜபக்சே, இந்த மாதிரி உள்ள ராஜபக்சேகளை பூரா என்ன பண்ணணும், நீங்கள் பதவி விளையிட்டு நீங்கள் போங்கப்பா, சும்மா இருங்க, நாட்டை வந்து நல்ல மனுஷன் நாலு பேர்கிட்ட கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதை செஞ்சால் அந்த இலங்கை வந்து சிறப்பாக வருங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது.